ஹாய், திஸ் இஸ் விஜய். வெல்கம் டு புல் ஸ்ட்ரீட். ஸோ இந்த வீடியோவில் இந்த பஜாஜ் குரூப் ஸ்டாக்ஸ் இருக்குல்ல, பஜாஜ் குரூப் ஸ்டாக்ஸ், அதில் எதாவது நம்ம விளையாடலாமா அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. அந்த பஜாஜ் குரூப்பில் வந்து ரொம்ப ப்ரிடாமினெண்ட்டாக போகக்கூடிய ஸ்டாக்ஸ் வந்து இந்த பஜாஜ் ஃபைனான்ஸு, பஜாஜ் ஃபின்சர்வ் அண்ட் சில சமயத்தில் போகக்கூடிய பஜாஜ் ஹோல்டிங்ஸு அண்ட் எப்போவாது ஜாக் பாட் கொடுக்கக்கூடிய பஜாஜ் ஆட்டோ. ஸோ இந்த பஜாஜ் ஆட்டோ, பஜாஜ் ஃபைனான்ஸ், பஜாஜ் ஃபின்சர்வ் இந்த மூணுலேயும் மூணே எடுத்துக்க வேண்டாம். லெட்டஸ் ஹாவ் ஒன்லி பஜாஜ் ஃபைனான்ஸு, பஜாஜ் ஃபின்சர்வ் ரெண்டு ஸ்டாக்கை மட்டும் வச்சுக்கிட்டு ஏதாவது பண்ண முடியுமா, ஜாக் பாட் அடிக்க முடியுமா, இல்லை விளையாடலாம் உள்ளே வெளியே விளையாடலாமா அப்படின்னு பார்க்குறக்காக தான் இந்த வீடியோ. ஸோ அதை டீட்டெயில் நம்ம பேசுகிறதுக்கு முன்னாடி இந்த சூப்பர் ஃபேன்ஸ் பற்றி நம்ம சில வார்த்தைகள் பார்த்துடலாம். இந்த சூப்பர் ஃபேன்ஸ் அப்படிங்கிறது வந்து இந்த புல் ஸ்ட்ரீட்டில் நம்ம கொடுத்துருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. இந்த ஜாயின் பட்டன் வழியாக கிளிக் பண்ணி வரலாம். சூப்பர் ஃபேன்ஸில் என்ன பண்ணுறோன்னா, இந்த பெர்க்ஸ் சொல்லுவாங்க யூடியூப்பில், பெர்க்ஸ் அதாவது என்ன பயன்கள் அப்படிங்கிறது. என்ன பெர்க்ஸ் இதில் கிடைக்கும் அப்படின்னா, இந்த சப்ஸ்கிரைபருக்கு வந்து பென்னி ஸ்டாக்ஸ் இன் ஆப்ஷன் ட்ரேடிங், பென்னி ஸ்டாக்ஸ் இன் ஆப்ஷன் ட்ரேட், பென்னி லெவல் ஆப்ஷன் ஸ்டாக்ஸ் நம்ம சொல்லுவோம். அடிக்கடி நம்ம எக்ஸாம்பிள்லாம் காமிச்சிருக்கோம், சக்ஸஸ் ஸ்டோரிஸ்லாம் காமிச்சிருக்கோம். அது என்ன இந்த பென்னி லெவல் ஆப்ஷன் அப்படின்னா, ஒரு 5 பைசா, 10 பைசா, 15 பைசா, 30-35 பைசாலேருந்து 90 பைசாக்குள்ளே இருக்கக்கூடிய ஆப்ஷன் ட்ரேடிங் டிப்ஸு ஸ்டாக் ஆப்ஷனில் வரும். ஸோ அது மட்டும் இல்லாமல் லாங் டேர்மாக எதிர்காலத்துக்கு ஒரு வெல்த் க்ரியேட் பண்ணி வைக்கிற மாதிரியான பென்னி ஸ்டாக்ஸ் இன் ஈக்விட்டி அதில் அப்பப்போ வரும். பென்னி ஸ்டாக்ஸ் இன் ஈக்விட்டி அப்படின்னா வாட் ஐ மீன் டு சே, 5 பைசாலேருந்து 20 ரூபா வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா ஸ்டாக்ஸும் நான் பென்னி ஸ்டாக்ஸ்னு ரெஃபர் பண்ணுறது வழக்கம், நான் சொல்கிறது வழக்கம். அந்த மாதிரி ஸ்டாக்ஸ் வந்து நிறைய சக்ஸஸ் பண்ணியிருக்கோம் எதிர்கால பழைய காலத்தில், அதை சொன்னோம்னா போர் அடிக்கும். ஸோ அந்த மாதிரி ஸ்டாக்ஸை வந்து இந்த ஈக்விட்டியில் உங்களுக்கு லாங் டேர்ம் வெல்த் மேக் பண்ணுறதுக்கு வரும். அதுக்கப்புறம் இந்த பென்னி ஸ்டாக்ஸ் இன் ஆப்ஷன் ட்ரேடிங்கில் வந்து சப்போஸ் அது வரலைன்னாலும் கூட, வந்தாலும் வரலைனாலும் கூட, லோ ப்ரைஸில் கிடைக்கக்கூடிய ஆப்ஷன் ட்ரேடிங் டிப்ஸ். லோ ப்ரைஸ் அப்படிங்கிறது ஒரு 750 ருபீஸு, 500 ருபீஸ், ஈவன் 1000 ருபீஸில் ஒரு ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறதுக்கான ட்ரேடிங் டிப்ஸ் அதில் வந்துட்ருக்கும். அதுக்கப்புறம் ஹைலி ஸ்பெக்குலேட்டிவாக போகக்கூடிய, பொசிஷன் எடுக்கக்கூடிய, ஆப்ரேட் பண்ணி வரக்கூடிய ஈக்விட்டி ட்ரேடிங் டிப்ஸும் அக்கேஷ்னலாக அதில் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ மொத்தம் இதில் வந்து 4 பேட்டர்ன் ஆஃப் ட்ரேடிங் டிப்ஸ் இருக்குது. இந்த 4 பேட்டர்ன் ஆஃப் ட்ரேடிங் டிப்ஸும் சேர்ந்து ஒரு பேக்கேஜாக அந்த சூப்பர் ஃபேன்ஸ் அப்படின்னு வருது. இந்த சூப்பர் ஃபேன்ஸ்க்கான சப்ஸ்கிரிப்ஷன் ரொம்ப ரொம்ப சப்சிடைஸ்டாக 7999 பர் மந்த் அப்படிங்கிறதுக்கு வந்திருக்கு. இந்த 7999 பர் மந்த்னு அதிகம் கிடையாது, ஏன்னா வந்து பென்னி லெவல் ஆப்ஷன் ட்ரேடிங் டிப்ஸ் தனியாக சப்ஸ்கிரிப்ஷன் போட்டாலே அது ஒரு பெரிய அமௌண்ட் வரும். தென் பென்னி ஸ்டாக்ஸ் இன் ஈக்விட்டி லாங் டேர்ம் வெல்த் மேக்கிங் போட்டு தனி சப்ஸ்கிரிப்ஷன் வரும். தென் லோ ப்ரைஸ்ட் ஆப்ஷன் போட்டாலும் தனி சப்ஸ்கிரிப்ஷன் வரும். அண்ட் ஆப்ரேட்டட் அண்ட் ஸ்பெகுலேட்டட் கால்ஸ் இன் ஈக்விட்டி கொடுத்தாலும் தனி சப்ஸ்கிரிப்ஷன், எல்லாமே சேர்த்து ஒரே ஒரு பேக்கேஜில் ரொம்ப சப்சிடைஸ்டாக 7999 பர் மந்த் அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கு. அதை நீங்கள் இந்த யூடியூப்பில் இந்த சேனலில் இல்லை அந்த ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி யூடியூப் வழியாகவும் பே பண்ணலாம். அது பே பண்ணுறதுக்கு சிரமமாக இருக்குது, சில பேர் சொல்லுவாங்க என்னென்னா, அது வந்து தொடர்ந்து மந்த்லி எவ்ரி மந்த் வந்து பே பண்ணுறதுக்கு இப்போவே வந்து பர்மிஷன் கேட்கும். சப்போஸ் அப்படி வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினச்சிங்க, எனக்கு சிரமமாக இருக்கு நினச்சிங்க அப்படின்னா, இந்த புல் ஸ்ட்ரீட்டோட வாட்ஸ்அப் நம்பருக்கு கூகுள் பே வழியாக நீங்கள் பே பண்ணி அந்த சப்ஸ்கிரிப்ஷன் பே பண்ணி சூப்பர் ஃபேன்ஸ்க்கு வரலாம். சூப்பர் ஃபேன்ஸ் வந்து சாதாரணமாக சின்ன லெவலில் அடியெடுத்து வச்சு பெரிய லெவலில் போகிறதுக்கான ஒரு பயணத்தின் ஆரம்பகட்டம். ஸோ அது பயன்படுத்திக்கவே இல்லை, எடுத்தவனே பெருசாக அதிரடியாக சாதிக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, இந்த புல் ஸ்ட்ரீட் கேசினோ ஆன்லைன் ட்ரேடிங் டிப்ஸ் மேகசின் புல் ஸ்ட்ரீட் இணையதளத்தில் இருக்குது. ஸோ அதுக்கான ரம்ஜான் ஆஃபரை பயன்படுத்தி நீங்கள் அங்கே சப்ஸ்கிரைப் பண்ணி அதுவும் நீங்கள் பண்ணலாம், அது உங்களுடைய விருப்பம். வாங்க இந்த வீடியோவில் போய் அந்த பஜாஜ் குரூப் ஆஃப் ஸ்டாக்ஸை நம்ம என்ன பண்ணி வெளுத்து வாங்கலாம் அப்படிங்கிற பார்க்கலாம். இந்த பஜாஜ் ஸ்டாக்ஸ் அப்படின்னு பேசும்போது லாங் டேர்ம் ஒரு பழைய எக்ஸாம்பிள் சொல்லத்தான் வேணும், என்ன தான் அந்த பழசு சொன்னோம்னா அதெல்லாம் எதுக்கு இப்போங்கிற மாதிரி நம்ம நினைப்போம். பட் அவர் சொன்னோம்னா ஒரு தூண்டுதலாக ஒரு மோட்டிவேஷன் இருக்குங்கிறத அந்த பழசை நான் சொல்கிறேன். ஸோ அது மாதிரி இந்த பஜாஜில் வந்து பார்த்திங்க, இப்போ செஞ்சிட வேண்டாம், பஜாஜில் வந்து அந்த இன்சூரன்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த பஜாஜ் அலையன்ஸ்னு இன்சூரன்ஸு, அதை தலையில் கட்டுவாங்க ரொம்ப சாமர்த்தியம். என்ன நீங்கள் பஜாஜில் இப்போ என்ன பொருள் எடுத்தாலும் அதை எப்படியா தலை கட்ட பார்ப்பாங்க. அந்த பஜாஜ் அலையன்ஸோட இன்சூரன்ஸை வச்சுக்கிட்டு ஷேர் மார்க்கெட்டில் சூப்பராக ஒரு பிளான் போட்டு பண்ணணும் ஒரு காலத்தில். அது என்ன அப்படின்னா, அதில் வந்து ஒரு சிங்கிள் ப்ரீமியம்னு ஒரு இது கொடுத்துருப்பாங்க. சிங்கிள் ப்ரீமியம்னு கிட்டத்தட்ட ஒரு 1 லேக் ஆர் 2 லேக்ஸ்னு நினைக்கிறேன், ஐ டோன்ட் ரிமெம்பர் எக்ஸாக்ட்லி. 1 லேக்னு வச்சுக்கோமே, 1 லேக் லைஃப் இன்சூரன்ஸுக்கு சிங்கிள் ப்ரீமியம் 23,000 ருபீஸ் பே பண்ணால் போது ப்ளஸ் ஆக்சிடென்ட் கவர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஐ நாட் கேன்வாசிங் ஃபார் மார்க்கெட், நான் இன்சூரன்ஸ் ஏஜென்ட் கிடையாது, இன்சூரன்ஸ் பற்றி மார்க்கெட் பண்ணலை. எக்ஸாம்பிளாக சொல்கிறேன், அந்த 1 லேக் பாலிசிக்கு 23,000 ருபீஸ்
சிங்கிள் ப்ரீமியம் ஒரு தடவை கட்டி விட்டால் போதும், அப்படியே இருந்துக்கலாம். இது இது வந்து இதில் வந்து பெரிய அட்ராக்டிவ் எதுவுமே கிடையாது. ஆனால் இங்கே என்ன பஜாஜ்காரன் என்ன நம்மளை வந்து மிளகாரைக்க பார்க்குறானோ அந்த மிளகாய் அவனுக்கே கொடுக்குற மாதிரி ஒரு வேலை பண்ணோம். என்ன அப்படின்னா அதில் வந்து அவங்க ஒரு ஒரு டேக் போட்டிருந்தாங்க, அந்த 25,000 ருபீஸ் பே பண்ணலாம், 1 lakh rupees பாலிசி கவர் ஆகும், ஆனால் நீங்கள் பே பண்ண டேலேருந்து நெக்ஸ்ட் டேல இருந்தே அந்த 25,000 20,000 வரைக்கும் நீங்கள் கேஷ் திரும்ப எடுத்துக்கலாம். அதுக்கு எந்த கட்டணம் சர்வீஸ் சார்ஜும் கிடையாது, வேறு எந்த ஹிடன் சார்ஜும் கிடையாது. மீதம் இருக்கிற 5,000 மட்டுமே வச்சுக்கிட்டு நாங்கள் 1 lakh பாலிசி கொடுப்போம். நீங்கள் என்றைக்கு உங்களுக்கு வந்து வசதியாக இருக்கோ நீங்கள் எடுத்த பண 20,000 நீங்கள் திருப்பி தரலாம், திருப்பி தராமையும் இருக்கலாம்னு சொன்னாங்க பார்த்தீங்களா. அங்கே தான் வச்சான் அவனுக்கு ஆப்போ அவனே. அப்போ இந்த 25,000 ருபீஸ் பே பண்ணிவிட்டு 1 lakh பாலிசியும் அவைல் பண்ணிக்கிட்டு அந்த 20,000 ருபீஸை எடுத்தாச்சு. 20,000 ருபீஸ் எடுத்து ஈக்விட்டியில் இன்வெஸ்ட் பண்ணியாச்சு, அல்லது சும்மா கூட செலவு பண்ணி வச்சுக்கோங்களேன். அந்த ரிமைனிங் 5,000 ருபீஸ் தான், 5,000 ருபீஸை வச்சுக்கிட்டே ஒரு பாலிசி கவர் ஆகுது, அது பாட்டு ஒரு பக்கம் போகுது. இந்த 20,000 ருபீஸ் இருக்குல்ல, இந்த 20,000 ருபீஸில் அப்போ பஜாஜ் வந்து ரொம்ப கம்மியான ரேட்டில் இருந்தது, 640 அந்த ரேஞ்சில் போயிட்டு இருந்தது இந்த ஸ்டாக். நான் சொல்கிறேன் பஜாஜ் ஃபைனான்ஸ் ஸ்டாக். அப்போ அந்த ஸ்டாக்கை போய் 20,000 ருபீஸ்க்கு வாங்குறது, ஏர்னா விற்கிறது. அப்போ என்ன லாஜிக்னா ஒரு 30% சொல்லுவேன் அதிகமாக, 10% போனாலே விற்றுருவேன். ஸோ 10%க்கு விற்றுட்டு திரும்ப என்றைக்கு இறங்குன்னு பார்த்துட்டு திரும்ப அதே வாங்குறது, திரும்ப அதே விற்கிறது, வேறு ஸ்டாக்கு வேறு எதுவுமே போகிறது இல்லை. இந்த பணம் பஜாஜ் போனால் பஜாஜ் கொடுத்த பணம் பஜாஜ் ஸ்டாக்கில் விளையாடலாங்கிற மாதிரி விளையாண்டுட்டே இருப்போம். அதில் நல்ல ஒரு ஏர்னிங்ஸ் கிடைச்சிது. அப்படி கிடச்ச ஏர்னிங்ஸ் என்ன பண்ணேன்னு கேட்டிங்கன்னா, அதையும் திரும்ப என்னென்னா ஈக்விட்டியில் போய் என்ன அது ப்ராஃபிட் ஏர்ன் பண்ண பணம் தானே, போனால் பரவாயில்ல தானே, அந்த ப்ராஃபிட் ஏர்ன் பண்ண பணத்தை கொண்டு போய் ஆப்ஷன் ட்ரேடிங்கில் போட்டு அப்போ சூப்பராக பண்ணிகிட்டு இருந்தோம். அப்போ அந்த சமயத்தில் வந்து நிஃப்டியே மினி நிஃப்டியெலாம் வந்த காலகட்டம், அப்போ ஆப்ஷனில் போய் நம்ம பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ இது வந்து ஒரு பழைய ரொம்ப பழைய ஒரு ஸ்டோரி. என்ன சொல்ல வரேன்னா, ஏதாவது ஒரு இதை பார்க்கும்போது அதில் ஏதாவது ஒரு ஹிடன் பாயிண்ட் நமக்கு கிடைக்கும், அந்த ஹிடன் பாயிண்ட்டை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணுறோமோ அதுதான் நம்ம சாம்பர்த்தியம். அங்கே தான் நம்ம மாற்றி யோசிக்கிறோம், மாற்றி சம்பாதிக்கிறோம். ஏன் இதெல்லாம் சொல்கிறேன்னா, இந்த லாக்டவுன் காலகட்டத்தில் 24ஆம் தேதி வரைக்கும் மட்டும் கிடையாது, அதுக்கப்புறம் லாக்டவுன் வந்தாலும் கூட நாம் வீட்டில் இருந்துட்டு ஏதாவது பண்ணி பணம் சம்பாதிக்கிறதுக்கு மாற்றி யோசிக்கணும், பயன்படுத்தணும், மார்க்கெட்டை பயன்படுத்தணும், நீங்களும் பயன்படுத்துன்னு சொல்கிறதுக்காகத்தான் இந்த முன்னுரை மாதிரி இந்த விஷயத்தை போட வேண்டியிருந்தது. வாங்க இப்போ இந்த வீடியோவில் போய் பஜாஜை பார்ப்போம். இந்த பஜாஜ் பொறுத்தவரைக்கும் நான் சொன்ன மாதிரி இந்த பஜாஜ் ஆட்டோ எப்போயா தான் போக கணக்கில் சேர்க்க வேண்டாம். இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் நமக்கு ரெண்டே ரெண்டு பஜாஜ் தான், ஒன்று வந்து பஜாஜ் ஃபின் சர்வ், இன்னொன்று பஜாஜ் ஃபைனான்ஸ். ஸோ இந்த பஜாஜ் ஃபின் சர்வ் அண்ட் பஜாஜ் ஃபைனான்ஸ் நான் ஸ்னாப்ஷாட் எடுத்து வச்சுருக்கிறேன் ஒரு இதுக்காக. என்ன அப்படின்னா, இந்த பஜாஜ் ஃபைனான்ஸு பஜாஜ் ஃபின்சர் இந்த ரெண்டு ஸ்டாக்கை பார்க்கும்போது ஒரு ரேஞ்ச் பவுண்டாக போகிற மாதிரி போய்கிட்டே இருக்கும். ஆனால் சரியாக அதை பின்தொடர்ந்து வாட்ச் பண்ணி போகிறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அது உண்மையான ரேஞ்ச் பவுண்ட் கிடையாது. இட் இஸ் லைக் அ ஷூடோ ரேஞ்ச் பவுண்டு, ஒரு பொய்யான போலியான ரேஞ்ச் பவுண்டு. திடீர்னு ஒரு பக்கம் அடிக்கும், திடீர்னு ஒரு பக்கம் ஏறும். அதனால் இந்த பஜாஜ் ஸ்டாக்ஸை மட்டும் ரொம்ப கவனமாக பார்த்துட்டே வரணும். இப்போ இந்த பஜாஜ் ஃபைனான்ஸ் அப்படின்னு எடுத்தோம்னா, இந்த பஜாஜ் ஃபைனான்ஸுக்கு ஒரு மையப்புள்ளி ஒன்று இருக்கும்ல, ஒரு ஸ்டாக் ஒரு ப்ரைஸ் அது என்னவாக இருக்குன்னு பார்த்தோம்னா 5,500 அப்படிங்கிறது தான் ஒரு சென்ட்ரல் பாயிண்ட்டை நான் வந்து பார்க்குறேன். இந்த 5,500 மேலேயும் கீழேயும் அப்படின்னு தான் பஜாஜ் ஃபைனான்ஸ் நான் பார்க்குறேன். இந்த 5,500 மேலே போய் இப்போ இந்த ரீசெண்டாக க்ளோஸ் ஆன ப்ரைஸ் இருக்குல்ல, அதை நான் பார்க்கவே இல்லை, பார்க்காம நான் பேசிகிட்டு இருக்கேன். இந்த பஜாஜ் ஃபைனான்ஸ் வந்து இனிமே மேலே போகுது அப்படின்னா அடுத்த லெவல் வந்து 5,700 மேலே போகணும். 5,700 மேலே போச்சுன்னா 5,850 ஒரு சர்க்கிள் வரணும். அந்த சர்க்கிள் வந்ததுக்கப்புறம் ஒருவேளை இந்த லாக்டவுன்லாம் ரொம்ப பெருசாக வந்து ஸ்ட்ரிக்டாக வந்து COVID-19 பெரிய அச்சுறுத்தலாக இருந்து நாடங்கு மக்கள் தவிச்சு போய் கடனை வாங்கி சிக்கலில் மாட்டுறாங்க அப்படின்னா என்ன ஆகும்னா, இந்த பஜாஜ் ஸ்டாக் ப்ரைஸ் வந்து மேலே போகும். ஏன் மேலே போகும்னா, பஜாஜ் ஆட்டோ இருக்கு இல்லையா, பஜாஜ் ஆட்டோ அண்ட் பஜாஜோட குரூப் இருக்குல்ல, அந்த அவங்களுடைய அந்த வட்டு கால் அந்த பஜாஜ் ப்ராடக்ட்ஸ் இருக்குல்ல, அது எல்லாமே சேல்ஸ் டவுன் ஆகும். இப்போவே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஆட்டோமொபைல் செக்டரில் வந்து மே மாதம் 80% வந்து சேல்ஸ் டவுன் ஆகும்னு சொல்கிறாங்க. ஸோ அது என்னென்னா, அது அளவுகோல்னா மற்ற செக்டாரில் வந்து ஒரு 40-60% ஆகுது சேல்ஸ் டவுன் ஆகும். அப்போ ஓவரால் சேல்ஸ் டவுன் ஆகும்போது பஜாஜ் வந்து ஒரு யோக்கியமான கம்பெனி கிடையாதுங்கிறது ஒரு தனிப்பட்ட தாழ்மையான எண்ணம். ஸோ அப்போ அவங்க அந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் மேலே போக அனுமதிப்பாங்களா அப்படிங்கிறத வந்து திரை மறைவில் நம்ம சொல்லலாம். அப்படி பார்க்கும்போது அந்த பஜாஜ் ஃபைனான்ஸோட ஸ்டாக் ப்ரைஸ் வந்து நிச்சயமாக இந்த 2021
6,600க்கு போகக்கூடிய வாய்ப்பு குறைந்தபட்சம் இருக்குது. அதையும் மேலே போச்சு, ரொம்ப ஒர்ஸ்ட்டு கேஸில் போச்சு அப்படின்னா 7,200 தான் இந்த 2021 எண்டுக்குள்ளே வரக்கூடிய ஹையஸ்ட் ப்ரைஸ். இது வந்து ஈக்விட்டியில் பண்ணோம், ஈக்விட்டியில் பேசிவாக இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்காக. இப்போ சப்போஸ் நெகட்டிவாக போகுது, இந்த பஜாஜ் ஸ்டாக் ப்ரைஸு கீழே போகுது, கீழே போயிட்டு மேலே வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது, அப்படி தான் வந்திருக்கு. கீழே போகுது அப்படின்னா எங்கே போகும்னா அடுத்த இமீடியட் லெவலில் வந்து 5,450, ஒர்ஸ்ட்டு கேஸில் கீழே போயிடுச்சு அப்படின்னா 4,400 கீழே போயிடும். ஸோ இதோடைய தொடர்ச்சியாக பஜாஜ் பின்சர்வ் அடுத்த வீடியோ நான் போடுறேன். எனக்கு டைம் பத்தாம போய் இதுக்கு மேலே டைம் இழுத்தோம்னா நல்லா இருக்காது. அடுத்த வீடியோவில் பஜாஜ் பின்சர்வ் பற்றி நம்ம பேசலாம். தொடர்ந்து புல் ஸ்ட்ரீட் சேனல் பார்த்துட்டே வாங்க. சூப்பர் ஃபேன்ஸை மிஸ் பண்ணிடாதீங்க. பெரிய லெவலில் வேணும்னா புல் ஸ்ட்ரீட் கேஷனோக்கு வாங்க. தொடர்ந்து புல் ஸ்ட்ரீட் சேனல் பார்த்துட்டே வாங்க. உங்களுக்கான இன்ட்ரெஸ்டிங் அப்டேட்டை நான் கொடுத்துட்டே இருக்கேன். தேங்க்யூ வெரி மச். நான் உங்களுடைய விஜய்.